Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு மைதா மாவு எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் அரிசி மாவில், அதாவது இடியப்பம்லாம் பண்ணுவோம்ல அந்த அரிசி மாவுலையே சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் பண்ண போகிறோம். அதுவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது அரிசி மாவில் தான் செஞ்சோமான்னு நமக்கே டவுட் வரும், அந்த மாதிரியான சூப்பரான சாஃப்டான கேக்கு. அண்ட் இதை ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இப்போ நான் இங்கே அரை கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அரை கப்பு அரிசி மாவில் தான் ஸ்பாஞ்சியான கேக் செய்ய போகிறோம், சாக்லேட் ஃப்ளேவரில். நீங்கள் வெனிலா ஃப்ளேவரில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல வந்து ரெண்டு முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி விட போகிறேன். இது நம்ம எக் யாக் ஒயிட் அப்படின்னு செப்பரேட்டாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே உடச்சி விட்டுக்க வேண்டியதுதான். ஸோ முதல்ல இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு இதை வந்து எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லா ஃபைனாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்குறதுனால இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகி கிடைக்கும், அதுக்காகத்தான். ஸோ பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குது இல்லை. ஸோ நாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வர்றது வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு இதில் நாம் சுகரை வந்து சேர்த்து அகெயின் பீட் பண்ண போகிறோம். சுகர் பார்த்திங்கன்னா அரை கப்பளவு சுகரை எடுத்து ஃபைனாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது முதல்ல அளந்ததுக்கு அப்புறமா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். டோட்டலாக அதில் வந்து சேர்க்காமல் நாலு வாட்டியாகவோ அஞ்சு வாட்டியாகவோ பிரித்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நாம் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மல் ஹேண்ட் பீட்டர் கூட நம்ம இந்த கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதில் சாக்லேட் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் வெனிலா கேக் பண்ணுறதா இருந்தால் வெனிலா எசன்ஸ் மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ அகெயின் வந்து நம்ம இது நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொக்கோ பவுடரும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம். பேக்கிங் பவுடர் சேர்த்து அகெயின் நல்லா பீட் பண்ணணும். அதாவது இந்த கேக் பேட்டரில் நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் பவுடர் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா பக்கமும் பட்டுறது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரிசி மாவு நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்து விடாமல் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா அரிசி மாவையும் கலந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் கொஞ்சமாக இருக்கிறதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த பக்கமும் லம்ஸ் இல்லாமல் கேர்ஃபுல்லாக பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த சின்ன ப்ரெஷர் குக்கரில் தான் கேக் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் பட்டர் பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஆயில் விட்டு அரிசி மாவு போட்டு லைட்டாக டஸ்டிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா மாவு போட்டு கூட டஸ்டிங் பண்ணிக்கலாம். இப்போ டஸ்டிங் பண்ண இந்த குக்கரில் கேக்குக்கான பேட்டரை விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஏற்கனவே தோசைக்கல்லை வந்து ப்ரீஹீட் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன், அதாவது மீடியம் ஹீட்டில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் அந்த பேட்டரை வச்சுட்டு லிட்டை வந்து வெயிட் போடாமல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது குக்கர் வச்சதுமே லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ இதை கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ்க்கு மட்டுமே நாம் பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ சரியாக 25 மினிட்ஸில் என்னோடய கேக் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நைஃப்பில் ஒட்டவே இல்லை. ஸோ உள்ளடி நல்லா குக்காக இருக்குது. இதை இப்போ எடுத்து மாற்றிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா நைஃபை வச்சு சைடில் எட்ஜஸ் எல்லாம் லைட்டாக இறக்கி விட்டுட்டு ஒரு தட்டில் வச்சு
கவிழ்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலை. ரொம்ப சூப்பராகவே உடையாமல் இழகி வந்துடுச்சு. இப்போ இந்த கேக்கை லைட்டாக மேலே மட்டும் நான் வந்து லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ராயல் ஐசிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணேன். அதாவது நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ வெறும் எக் ஒயிட் அண்டு சுகர் வச்சு செய்யக்கூடிய க்ரீம். இதுக்கான மெத்தடை வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அரைக்கப்ப அரிசி மாவை வச்சு சூப்பரான ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக்கும் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.